ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆஸ்கா பரக்கண்ணா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து குழந்தை பாக்கியம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எண்ணற்ற விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம். அதில் ஒன்று நம்ம டீட்டெயிலாக ஒரு சில உதாரணங்களோடு சேர்த்து சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குழந்தை பாக்கியம் எப்போது ஏற்படும், துல்லியமாக கணிப்பது எப்படி அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி இந்த பதிவு என்பது அமைய போகிறது. பொதுவாகவே குழந்தை பாக்கியம் என்பது இருவர் சார்ந்த விஷயம். அப்போ நம்ம ஜென்ரலாக யாராவது ஒருத்தவங்களோட ஜாதகத்தை மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தாங்கன்னா அது வந்து துல்லியமாக அந்த ப்ரெடிக்ஷன் என்பது எடுக்க முடியாது. அப்போ ஆணுடைய ஜாதத்தையும் பெண்ணுடைய ஜாதத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த விஷயங்கள் டீட்டெயிலாக வந்து எடுத்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ இந்த இடத்துல குழந்தை பாக்கிய தாமத பிரச்சனை என்பது இப்போது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, அது காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் இன்றைய நவீன நாகரிக காலகட்டத்திற்கு காரணமாக இந்த பிரச்சனை அதிகமாகி கொண்டு வருகிறது என்பது ரிசர்ச் மூலம் என்பது தெரிய வருகிறது. அப்போ ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகுது எதனால் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கொடுப்பணிகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் எந்தெந்த விஷயங்களை முக்கியமாக நம்ம வந்து சைல்டு பர்த் சார்ந்த விஷயங்கள் பார்க்கணும்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண்ணோட ஜாதகம் ரெண்டு ஜாதியும் கம்பேர் பண்ணி லக்னபாவ கொடுப்பணியை பார்க்க வேண்டியது இருக்கும். லக்னபாவம் என்பது அதாவது ஒரு ஆணுக்கு வந்து அந்த ஸ்பேர்முடைய உற்பத்தி, அந்த விந்தணு உற்பத்தி அப்படின்றது லக்னபாவத்தை சொல்லும். அதே ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த கருமுட்டை உற்பத்தி அப்படின்பது லக்னபாவத்தின் காரகத்துவம் என்பது வைத்திருக்கிறது. அப்போ லக்னபாவத்தை வைத்து முதற்கட்டமாக அந்த கொடுப்பை நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். அது கொஞ்சம் வீக்காக இருக்கும் பட்சத்தில் பல விதமான பிரச்சனைகள் கொடுக்குது. என்ன விதமான ப்ராப்ளம் வரும்ன்றத பின்னாடி ஒன்று ஒன்றா ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்கலாம். அடுத்ததாக ஐந்தாம் பாவத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஐந்தாம் பாவம் என்பது பொதுவாகவே இயற்கை ஸ்தானம், அதாவது குழந்தை பாக்கியம் புத்திரஸ்தானம் என்பது ஐந்தாம் பாவம் தான் சொல்லுவோம் நம்ம. அதாவது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்பது சொல்லுவாங்க. ஐந்தாம் பாவத்தை வைத்தே ஒருத்தவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்றதை லக்ன பாவகம் சைல்டு பற்றி குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவத்தையும் நம்ம ஒரு சிறை கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த ஐந்தாம் பாவத்தை பார்த்து விட்ட பிறகு அடுத்து பதினோராம் பாவத்தையும் பார்க்கணும். ஏன்னா ஐந்தாம் பாவம் என்பது ஜாதகருக்கு இது புத்திரஸ்தானம், லக்னத்திலேருந்து ஐந்தாம் பாவம். அதே போல் ஏழாம் பாவம் என்பது வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது. அப்போ ஏழாம் பாவத்து ஐந்தாம் பாவம் என்பது பதினோராம் பாவம், வரக்கூடிய வாழ்க்கை துணையோடைய புத்திரஸ்தானம். அதனால தான் ஐந்தாம் பாவத்தை எப்படி பார்க்குறோமோ அதே போல் பதினோராம் பாவத்திலும் ஒரு சிறை சேர்த்து பார்க்க வேண்டியது ஒரு அமைப்பு என்பது இருக்குது. இன்னும் பதினோராம் பாவம் என்பது அந்த புரத சத்துக்கள் அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால சைல்டு பர்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குதுன்னா அதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து புத்திரகாரகன் குரு, குரு என்பது ரொம்ப முக்கிய பங்காற்றக்கூடிய விஷயம். அந்த தாது பொருட்கள் தாது சத்துக்கள் எல்லாமே குருவின் விஷயம்தான். அந்த தாது சத்துக்கள் சைல்டு பர்த்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் இன்டெரக்டாக புத்திரகாரகன் குருன்ற மீன் வச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது இதனால் வந்து குரு வந்து நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் என்பது. அப்போ அந்த குருவையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும், கொடுப்புனையோடு சேர்த்து. இன்னொரு சில பேர் செவ்வாயை பார்ப்பாங்க. செவ்வாய் என்பது அந்த வீரியத்தன்மையை குறிக்கக்கூடியது. அதே போல் சுக்கரனும் பார்ப்பாங்க. சுக்கரன் என்பது அந்த தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய நாட்டம் சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது. அப்போ இதுதான் கொடுப்புனை. அப்போ இந்த கொடுப்புனைகளை ஒரு சில கொடுப்புனைகள் கெட்டு வந்து ஒரு சில கொடுப்புனைகள் சிறப்பாக அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறப்பு தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை டோட்டலாக பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் இல்லாமல் போகக்கூடிய சுச்சுவேஷனும் கொடுக்கும். அது என்னன்ற டீட்டெயிலாக நம்ம தனிப்பட்ட முறையில் அந்த ஆண் ஜாதியும் பெண் ஜாதியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ அடுத்த கட்டமாக பொதுவாகவே லக்னபாவம் வந்து பார்த்திங்கன்னா என்ன விதமான தொடர்புகள் இருக்கும்போது இது பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான்கு பத்தாம் பாவம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஐந்து பதினோராம் பாவம் என்பது குழந்தை பிறப்புக்கு சாதகமான பாவங்கள். அந்த ஐந்து பதினோராம் பாவத்துக்கு டைரக்ட் 12 பாவம் 4-10 குழந்தை பிறப்பை தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய காரகத்துவங்களை வைத்திருக்கக்கூடியது. அதே போல் கிரகங்கள் அடிப்படையில் ராகு கேது சனி இதெல்லாம் வந்து மலட்டு கிரகங்கள் சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. அப்போ லக்ன பாவகம் அது ஒரு ஆணுக்கு அந்த உயிரணுக்கள் உற்பத்தி, அதே போல் பெண்ணுக்கு கருமுட்டை உற்பத்தியை குறிக்கக்கூடிய லக்ன பாவத்தோடு இந்த 4-10 ராகு கேது சனி இது போன்ற தொடர்புகள் என்பது இருக்கும்போது அதுவே சில ஐந்தாம் பாவம் நல்லாயிருக்கும் சில பேருக்கு. ஆனால் லக்னபாவம் மட்டும் கெட்டு இருந்து ஐந்தாம் பாவம் புத்திரஸ்தானம் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் இயற்கையான முறையில் கருத்தரித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது ஏற்படாது. இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். எவ்வளோ பேருக்கு நம்ம வந்து பார்த்துருக்குறோம், அதாவது நம்மளை வந்து சென்னையிலேருந்து ஒரு 13 மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினார். அவர் என்ன விஷயம் சொல்லியிருந்தாருன்னா, சார் மேரேஜ் ஆகி ஒரு 3-4 இயர்ஸ் கிட்ட ஆகுது, சைல்டு என்பது கொஞ்சம் கன்சீவ் ஆகிறதுல கொஞ்சம் டிலே என்பது ஏற்பட்டுனே இருக்குது, அது என்ன தான் சார் காரணம்ன்ற விஷயங்கள் சொல்லியிருந்தார். அவர் நம்ம ஜாதத்தை ரெண்டு பேர் ஜாதியை நம்ம டீட்டெயிலாக வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு மகர லக்னம், அவங்க மனைவிக்கு வந்து கடக லக்னம், தசை வந்து இவருக்கு வந்து சூரிய தசை என்பது போய் கொண்டிருக்கக்கூடிய தருவாயிலும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை போய் கொண்டிருக்கக்கூடிய தருவாயிலும் இருந்தது. இன்னும் டீட்டெயிலாக நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கொடுப்பனையை ரெண்டு பேருக்கும் செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே லக்னபாவம் 4-10 கனெக்ட் ஆகிருந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு ஐந்தாம் பாவம் நல்லாயிருக்கும், இன்னொருத்தவங்க அவங்க மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவம் நல்ல அமைப்பில் இருக்குது, இவருக்கு ஐந்தாம் பாவம் கொண்டு கெட்டிருக்கக்கூடிய தருவாயில் என்பது இருந்துச்சு. அப்போ என்ன விஷயங்கள் நான் முன்னாடி நான் சொன்ன அந்த குறிப்புகள், லக்னபாவம் கெட்டு இருந்து ஐந்தாம் பாவம் மட்டும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்களுக்கு இயற்கையான முறையில் இந்த
கருத்தரித்தல் அப்படின்ற விஷயம் என்பது ஏற்படாது. அப்போ நம்ம டீட்டெயிலாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து நேச்சுரல் பேர்த் என்பது இல்லை சார், நேச்சுரல் கன்சீவ்ன்ற விஷயங்கள் இல்லை, இது ஆர்டிஃபிஷியலாக தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஐவிஎஃப், ஐயுஐ, ஐசிஎஸ்ஐ இதுப்போ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதன் மூலமாக தான் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். அவர் அதே போல் ட்ரை பண்ணிவிட்டு கன்சீவ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் என்பது அதுக்கப்புறம் என்பது வந்துச்சு, ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருந்தார் தொடர்பு. ஆமாம் சார், இந்த முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த விஷயத்தை நிறைய பேர் சொல்லவே இல்லை, அவங்க ஏற்படும் சொல்லி பொதுவாக வந்து மன திருப்திக்காக சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் நீங்கள் சொன்ன பிறகு தான் அது போல் நாங்கள் ட்ரை பண்ணோம், கரெக்டாக அதே போல் என்பது ஏற்பட்டிருக்கு என்ற விஷயங்கள் என்பது சொல்லியிருந்தார். அந்த பாசிட்டிவான டைம் பீரியட் நம்ம குடிச்சு கொடுப்போம், அந்த ஆணோட ஜாத்தியும் பெண்ணோட ஜாத்தியும் அந்த டைமில் கரெக்ட் ட்ரை பண்ணும்போது சிறப்பான அமைப்புகள் இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். அதுவே இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதாலும் சரி, அந்த காலகட்டம் என்பது இருக்குது. ஏன்னா இது எல்லாமே எனக்கு காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்டு, எல்லா டைம்லையும் நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேர் ஜாதகத்துலையும் எந்த டைம் நல்லா பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்து இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி குடிச்சு கொடுக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை வரத்தை நம்ம நடைமுறையில் பார்த்துட்ருக்கோம். அதுக்கான ஒரு உதாரணம் தான் என்பது இது. இதுவே சில பேருக்கு லக்ன பாவகமும் கெட்டிருந்து ஐந்தாம் பாவமும் 4-10 ராகு கேது சனி இது போன்ற குழந்தை பிறப்புக்கு குழந்தை கன்சீவாகிறதுக்கு பாதகமான பாவங்களை தொடர்பு என்பது இருக்கும்போது அவங்களுக்கு நேச்சுரலாகவும் இல்லை ஆர்டிஃபிஷியலாகவும் இல்லை ஐவிஎஃப் இது போன்ற எந்த முறையிலும் வந்து கொண்டு இல்லாத ஒரு போகக்கூடிய சுச்சுவேஷன் என்பது இருக்குது. இதையும் நம்ம பார்த்து தான் நடைமுறையில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னொரு சில ஏன்னா இந்த 4-10 பாவம் என்பது 5-11 பாவத்து டேரக்ட் 12 ஆகும். அப்போ முற்றிலுமாக இது போன்ற விஷயங்களை ஒரு தடையே ஒரு தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் சில பேர் ஜாதகமே இல்லாமல் பிரசனத்து மூலமாக இந்த விஷயங்களை பார்க்கலாம். அவங்க வந்த நேரத்தை வச்சு ஒரு ஆறு நம்மளுக்கு கேபி பிரசனத்தின் மூலமாக 1-249 ஒரு நம்பரை கேட்டு அந்த நம்பரை வைத்து ஒரு பிரசன ஜாதகம் கணித்து லக்ன பாவம் இதே போல் கெட்டு இருந்தாலும் தாமதத்தை நடைமுறையில் பார்த்துட்ருக்கோம். அதே போல் எவ்வளோ பேருக்கு தாமதமானாலும் இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவாக வருன்ற விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அதே போல் ஏற்பட்டிருக்கு. ரெண்டு விதமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ இது போல் பல விஷயங்கள் இருந்தாலும் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுக்கரனை பார்க்க வேண்டியது இருக்கும். முன்னாடியே சொல்லியிருக்கேன், சுக்கரன் என்பது தாம்பத்தியம் நாட்டம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது. அப்போ சுக்கரன் சில பேருக்கு 4-10 இல்லை 6-8-12 தொடர்பு என்பது இருக்கும். சுக்கரன் 7 பாவம், அதாவது 7 பாவம் என்பது ஆண் பெண் ஸ்பரிச சுகங்களை சொல்லக்கூடியது, 5 பாவம் என்பது தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது. இந்த சுக்கரன் 7-5 இந்த பாவங்கள் இந்த கிரகம், 4-10 அல்லது 6-8-12 தொடர்பு என்பது யாருக்கு இருக்கிறதோ, அதாவது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் இவங்களுக்கும் தாம்பதம் என்பது ஏற்படும். காரணம் தாம்பத்தியம் சார்ந்த வகையில் நாட்டம் என்பது குறைவாக இருக்கிறதுனால இந்த குழந்தை பிறப்பு என்பது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அப்போ சுக்கரன் என்பது ரொம்ப முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு விஷயம் இதன் காரணமாக. அடுத்த இன்னொரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்தில் நாட்டம் இருக்கும், ஆனால் வீரியத்தன்மை குறைபாடு இருக்கிறதுனால சைல்டு டிலே என்பது ஏற்படும். காரணம் சுக்கரன் நல்லா இருக்கும், செவ்வாய் கெட்டு இருக்கும். இந்த இடத்துல செவ்வாய் என்பது வீரியத்தன்மையை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ இதன் ரீதியாகவும் தாம்ப பிரச்சனை என்பது ஏற்படுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே நம்ம தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியும். இன்னொரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திருமணமாகி 3-4-5 ஆகுது சார், சைல்டு டிலே என்பது ஏற்பட்டுருக்கு, இருக்குதா இல்லையா, என்ன தான் சுச்சுவேஷன் என்பதை கேட்க வருவாங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் நம்ம பார்த்து யார் ஒருவருக்கு கொடுப்பனை சிறப்பாக இருந்து தசாபுத்தி மட்டும் கெட்டிருக்கும்போது குழந்தை பிறப்புக்கான அமைப்புகள் இருக்குது, ஆனால் ஒரு மேரேஜ் ஆனதுலேருந்து 3-5 நிச்சயமாக டிலே என்பது ஏற்படும். தசாபுத்தி என்பது நடைமுறையை சொல்லக்கூடியது, கொடுப்பனை என்பது அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியத்துக்கான கொடுப்பனை இருக்கா இல்லையான்ற விஷயங்கள் சொல்லக்கூடியது. அப்போ கொடுப்பனை லக்னபாவம் புத்திரஸ்தான் 5 பாவம் கொடுப்பனைகள் வந்து குரு புத்திரகாரகன் குரு சுக்கரன் செவ்வாய் போன்ற கொடுப்பு பாவகிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கும்போது தசாபுத்தி மட்டும் ஏதோ கிரகத்தின் தசாபுத்தியே நடந்து கொண்டிருக்கும். அந்த தசா குரிய கிரகமும் புத்தி குரிய கிரகமும் வந்து பார்த்தீங்கன்னா 4-10, 6-8-12 சைல்டு பர்த்துக்கு பாதகமான பாவம்ல தொடர்பு என்பது இருக்கும். அதன் காரணமாக திருமண ஆனதுலேருந்து ஒரு 4-5-7 டிலே என்பது ஏற்பட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த கொடுப்பனை நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு மேலே நம்ம வந்து நல்ல அமைப்பில் இருக்கும் சார் சொல்லி ரெண்டு பேர் ஜாத்தியும் கம்பேர் பண்ணி எவ்வளோ பேர் எடுத்து கொடுத்துருக்கோம் சிறப்பான அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றதை நம்ம அதையும் பார்த்துட்ருக்கோம். அப்போ கொடுப்பனை நல்ல அமைப்பில் இருந்து தசாபுத்தி கெட்டு இருக்கும்போது தாமதமாகி ஒரு விஷயம் என்பது ஏற்படும். இதற்கும் எண்ணற்ற உதாரணம் என்பது இருக்குது. நம்மள வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி நம்ம தொடர்பு கொண்டு பேசினாங்க. அவங்க என்ன விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, மேரேஜ் ஆகி ஒரு 2-3 இயர்ஸ் கிட்ட ஆகுது சார், ஆனால் சைல்டு கொஞ்சம் டிலே என்பது ஏற்பட்டுனே இருக்குது, ஒன் டைம் என்பது அபார்ட் என்பது ஏற்பட்டிருக்கு, இப்போ அடுத்ததான் எங்களுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, எப்போ இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த குழந்தை எத்தனை குழந்தைக்கான அமைப்புகள் இருக்குது, ஆண் குழந்தை, அப்போ இதுபோல் பல விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. அதாவது குழந்தை ஆணா பெண்ணா ஜென்டரை தீர்மானிக்கிறது ஆணுடைய ஜாதகத்தில் நான் தான் வந்து தீர்மானம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன். அப்போ அவருடைய ஜாதகத்தில் நம்ம
தசாபுத்தியை பார்த்து நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவே ஒருத்தவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்பது பெண்ணோட ஜாதத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஐந்தாம் பாவம் முதல் குழந்தையும், ஏழாம் பாவம் ரெண்டாவது குழந்தையும், ஒன்பதாம் ஒரு பாவத்துக்கு மூன்றாம் பாவம் வந்து அடுத்தடுத்த குழந்தைகளே சொல்லக்கூடிய விஷயங்களாக சொல்லக்கூடியது, சரிங்களா? அதப்போ ஐந்தாம் பாவம்னா 5, 6, 7 ஏழாம் பாவத்தை பார்க்கணும், இல்லை 7ஆம் பாவத்திலிருந்து 8, 9 அடுத்த குழந்தை ஒவ்வொரு இதுக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கணும். 9, 11, 1ஆம் பாவம் சுற்றி கரெக்டாக பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ அவங்களோட ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதே போல தான் தசாபுத்தி தான் கொஞ்சம் கெட்டிருக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து கரெக்டாக சனி தசை, அவங்க பெண்மணிக்கு அவங்க வீட்டுக்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கேது தசை, அவரு கூட ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி என்ற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா 8, 12ஆம் பாவம் தொடர்பு என்பது இருக்குது. 4, 8, 12ஆம் பாவம் கனெக்டிவிட்டி என்பது இருக்குது அந்த சனி என்ற கிரகம். அப்போ அந்த சனி என்ற கிரகம் முடியக்கூடிய தருவாயில் தான் மேரேஜ் ஏற்பட்டிருக்கு. அப்போ முடியக்கூடிய தருவாயிலும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டிலே என்பது ஏற்பட்டுருச்சு. முடியக்கூடிய தருவாயில் இருக்குது. அப்போ இந்த சனி என்ற கிரகம் முடிந்து அடுத்த தசை புதன் தசை ஸ்டார்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் என்பது இருக்குது. அப்போ இந்த தாமதம் ஏற்படுறதுக்கான கொடுப்பனை என்பது தசாபுத்தி போகிறதுனால தாமதம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் சைல்டு பெர்த்துக்கான அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு அடுத்த தசை புதன் தசை பாசிட்டிவாக வருது, சாருக்கு கேது தசை தான் நடக்கூடிய சுச்சுவேஷன் இருந்திருக்கும். அவருக்கு தசா என்பது ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த தசை ஸ்டார்டிங்கிலே பாசிட்டிவாக சைல்டு கன்சீவ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். அது எந்த ஒரு அபார்ட் இது போல விஷயங்கள் ஏற்படாமல் நல்ல நல்ல அமைப்புகளில் இருக்கும்ன்ற விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த கட்டமாக என் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எத்தனை குழந்தைகள் போல விஷயங்களும் ஃபர்தராக சொல்லியிருந்தோம். அந்த டீட்டெயில் போக வேண்டாம், இந்த விஷயங்கள் மட்டும் கரெக்டாக நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து அந்த பாசிட்டிவாக அந்த கன்சீவ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. அடுத்த 6 மாதம் கழித்து நம்மளை வந்து அந்த டைமிங்கில் பிரெக்னன்ஸ் டைமில் ஜாதகம் என்பது பார்த்தாங்க. ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்போது ஏற்படும் அப்படின்ற அந்த தசாபுத்தி தீர்மானமாக சொல்ல முடியுமா பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். அதற்கு 5, 16ஆம் பாவத்தை கரெக்டாக எந்த கிரகம் நவகிரகத்தில் 5, 16ஆம் பாவத்தை தொடர்பு இருக்குன்னு பார்த்து அந்த கிரகத்தின் தசாபுத்தி அந்த காலகட்டத்தை ஆணோட ஜாத்தியும் பெண்ணோட ஜாத்தியும் கம்பேர் பண்ணி அந்த டைமிங் எடுத்துக் கொடுக்கும்போது நிச்சயமாக பாசிட்டிவ் அந்த ப்ரெடிக்ஷன் என்பது கொடுக்க முடியும். ஆனால் இதை மட்டும் பார்க்காம அந்த முன்னாடி சொன்ன அந்த கொடுப்பொழியில் செக் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்து தான் துல்லியமாக எடுக்க முடியும் என்று சொல்லி இந்த பதிவு எடுத்து முடித்துக்கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் நேரடியாக நம்ம வந்து இடத்துக்கு விசிட் வந்து வந்துட்டுருக்கோம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் கொடுத்துட்ருக்கோம். வாஸ்து சார்ந்த விஷயங்கள் இன்னும் நியூமராலஜி, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, பெரியவங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணுறது, இன்னும் பிஸ்னஸ் நியூமராலஜி சார்ந்த விஷயங்கள், நல்ல நாள் நேரம் குறித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இன்னும் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு, கேபி ஜோதிர வகுப்பு, வாஸ்து வகுப்பு, எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், பல முக்கியமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். எல்லாமே ஆஸ்ட்ரா பரக்ரன் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் போய் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இப்போது உங்களை விடைபெறுகிறேன். உங்களையும் ஆஸ்ட்ரா பரக்ரன், நன்றி, வணக்கம்.